வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான கேரட் ஜவ்வரிசி பாயசம். எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிட்டு இருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர், அதாவது 150 ml பிடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன். ஒரு கிண்ணத்துல சேர்த்துன்றோம் ஜவ்வரிசிய. 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டுலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை மூடி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயிட்டு இருக்கு, ஊறி வந்துட்டு இருக்கு. இது போதும், கிட்டத்தட்ட 1 டம்ளர் ஊற போட்டது, 1.5 டம்ளருக்கு ஜவ்வரிசி வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ரெடி பண்ணிடுறோம். இப்போ இதுக்கு கேரட்டு 3, இது மாதிரி தோல் சீவிண்டு இந்த துருவல்ல துருவின்றெல்லாம் 1 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இது இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். தண்ணி ஒரு கொதி வர விடுவோம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துன்றலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ கலரிண்டே இருங்க. 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, வெந்தது. இது போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுண்டு முந்திரியை சேர்த்துன்றலாம். வறுத்துன்றுவோம். கலர் சேஞ்ச் ஆகும்போது உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம், அதையும் வறுத்துன்றுவோம். கோல்டன் கலர் வந்துடுத்து இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருலாம். இப்போ அதே கடாயில மிச்சம் இருக்கிற நெய்யில துருவின கேரட்டை சேர்த்துன்றலாம். மீடியம் ஃப்ளேம்ல வதக்கிப்போம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, வதங்கிட்டு இருக்கு. இப்போ வேக வச்ச ஜவ்வரிசிய அந்த தண்ணியோடையே சேர்த்துன்றலாம். 1 நிமிஷம் அதை கொதிக்க விடுவோம். 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ பால் 2 டம்ளர் அளவுக்கு விட்டுக்கலாம். கலந்து விட்டுப்போம். 1 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம் மீடியம் ஃப்ளேம்ல. 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இது கலர் நல்லா கொடுக்கும். சர்க்கரை 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்ல கலர் வந்துட்டு இருக்கு. போக போக இதுவே நல்ல கலரும் ஏற்றும், அதே சமயம் நல்ல திக்காவும் ஆகும். இப்போ ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுண்டு அடுப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு கார்னிஷிங்க்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு பாதாம் பீசஸ், கொஞ்சோண்டு பிஸ்தா பீசஸையும் சேர்த்துக்கலாம். இதை சூடாகவும் குடிக்கலாம், அதே சமயம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, டேஸ்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.